शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। இந்த பித்து பிராமணத்தில் என்ன நிரூபணம் பண்றது என்றால், எவ்வளவு பெரிய கர்மா பண்ணினாலும் அது வந்து மோகத்துக்கு தேர்வு ஆகிடாது. மோகம் கர்ம சாஸ்திரம் கிடையாது, ஞானத்தினாலதான் மோகம் வரும். அதுக்காக என்ன சொல்றாருன்னா, பித்து கர்மா ரொம்ப அற்பமான கர்மா பண்ணவன் எங்க போய் சேருவான் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு ஆகியவற்றை கர்மா வந்து மோகத்துக்கு சாதனம் ஆகாது அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க? கர்மா நல்ல கர்மா பண்ணினா இஷ்டமான எல்லாத்தையுமே அடைய முடியும். மோகமும் இஷ்டமான ஒரு ஃபலம். அப்ப அந்த ஃபலத்தை சத்கர்மா பண்ணிட்டே இருந்தால் கையில் அமனும், ஏன் அது கிடைக்காதுன்னு சொல்றதுன்னு ஒரு கேள்வி. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் கர்மாவா பண்ணிட்டு இருந்தா அப்ப வராது, ஆனா உபாசனையோடு அந்த கர்மா சேர்ந்ததுன்னா அதுல இருந்து மோட்சம் வரும் அப்படி சில வாதிகள் சொல்றாங்க. ரெண்டும் சேர்த்து கொண்டோம், வெறும் தியானம் ஞானமும் கர்மாவும் ரெண்டும் சேர்ந்தால் அதுல இருந்து மோட்சம் வரும். கர்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு சொல்றது தனியா கர்மா பண்ணினா, ஞானத்தோடு சேர்ந்தால் அந்த சாமர்த்தியம் அதுக்கு உண்டாகும் அப்படின்னு சில வாதிகள் தான். ஆனா இதெல்லாம் வந்து அகங்காரம் இல்லை சொல்லிட்டு அகங்காரம் என்ன சொல்றாருன்னா, மோக்ஷங்கிறது கர்மாவால் அடையக்கூடிய ஒரு பதார்த்தம் ஆகாது. மோக்ஷத்துடைய சக்தியையும் நீங்க விசாரித்து பார்க்கலாம், கர்மாவுடைய சாமர்த்தியம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். இது ரெண்டையும் பரிசீலனம் பண்ணும்போது மோகத்துக்கு கர்மா நேரடியாக உபயோகப்படாதுங்கிறது சித்தமாகும். மோகங்கிறது என்ன? பிரம்மபாவஸ்த மோக்ஷா, ஆத்மஸ்வரூபம், உண்மையான ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறது தான் மோக்ஷம். அவித்யா நேர்த்தியாகி ஸ்வரூபலாபம், இதுதான் மோக்ஷமா. கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, கர்மாவால் வரக்கூடிய பலம் உண்டாகக்கூடியதாகவோ அடையப்படாமல் இருந்து அது அடையக்கூடியதாகவோ, முன்னாடி வேற மாதிரி இருந்து இப்ப அதனால வேற மாதிரி விகாரம் அடையும்படியாகவோ, இல்லை குணதோஷங்கள் எல்லாம் மாறி இருந்து இப்ப வேற குணதோஷங்கள் இருக்கும்படியாகவோ, இந்த மாதிரி நாலு விதமான கர்மாவால் அடையக்கூடிய பலம் இருக்கலாம். இது வந்து நாலு விதமான கர்மான்னு சொல்லணும். உற்பத்தி, ஆப்தி, விஸ்ருதி, சம்ஸ்கிருதி அப்படின்னு இது நாலு கர்மாவால வரக்கூடிய பலன்கள் நமக்கு பிரசித்தமா இருக்கு. உற்பத்தின்னு சொன்னா ஒரு குலால் வந்து மண்ணை வச்சுட்டு நான் பண்ணினா அது பலன்கிட்ட உற்பத்தியா இருக்கு. அந்த விரிகியை வச்சுட்டு புரோடாசம் நிர்மாணம் பண்ணலாம், முன்னாடி புரோடாசமா இருக்காது, நம்ம பண்ணினா அப்ப புரோடாசம் இருக்கான், இதெல்லாம் உற்பத்தி. ஆப்தி அப்படின்னா பால் கரம்பு பால் கிடைக்கும், பாலை இன்னும் உற்பத்தி பண்ணான்னு சொல்ல முடியாது, இருக்கிற பாலை அடைஞ்சான். அதனால இது வந்து கறக்கிறதுனால பால் கிடைக்கிறது, இது ஆப்தி. இதாவது விருதிய பேசி சொல்றது என்னன்னா, முன்னாடி இருந்த காலத்திலேயே இப்ப வித்தியாசப்படுத்துறது விசாரம் இந்த மாதிரி இருக்கு, பாலா இருக்கு, அதை ஒன்றும் உறவுத்தினா அது மறுநாள் அதை தயிராக்கிட்டார். இப்போ இது என்னாச்சு, இவன் பண்ணின வேலையால அந்த தயிர் கிடைச்சது, தயிர் எப்படியாச்சு, அதுதான் மாறிடும். பால் கைதா மாதிரி விருதி சம்ஸ்கிருதினா ஏற்கனவே இருந்த தோஷங்களை நிவர்த்தி பண்றது அல்லது வேற ஒரு குணத்தை ஏற்படுத்துறது, ரெண்டு நிமிஷம் சம்ஸ்காரம் தான். இல்லாத குணத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துறது கொண்டு இந்த
பாக்கத்தினால சில பதார்த்தங்களை குறிக்க விட்டு நல்லா வேக வச்சு எல்லாம் பண்ணினதுனாலே அதுல விசேஷ குணங்கள் உண்டாகும். சில விறகுகளை வச்சு எரித்து அதுல பாக்கம் பண்ணினதுனாலே அதுல விசேஷ குணங்கள்லாம் உண்டாகும். இதெல்லாம் ஏதோ தசத்தை உபக்குருதே அப்படின்னு வியாக்கரணத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த கட்டை இருக்கு, கட்டையுடைய குணமானது அந்த ஜலம் அந்த கொதிக்க விட்ட அந்த ஜலத்துல வரலாம். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் புதுசா ஒரு விசேஷத்தை ஏற்படுத்த இது சம்ஸ்கிருதி. இப்ப இந்த ஆத்மாவில வந்து என்ன பண்ண முடியும்? கர்மாவாரம். இது ஏற்கனவே சிக்கமா இருக்கிறதுனால உற்பத்தி பண்ண முடியாது ஆத்மாவை. சொன்னா இது தனியா வேற எங்கேயாவது இருந்ததுன்னா இவன் போய் அதை அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி ஆப்தின்னு சொல்லலாம். தானே தான் இது, அதனால ஆப்தி வராது. இத ஒண்ணும் விசாரம் பண்றதும் இல்லை, நிர்விகாரமாக இருக்கு, அதனால அது வராது. சமஸ்காரம் பண்ணலாம்னா இதுல தோஷம் இருந்தா தான் தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும். குணத்தை ஏற்றவும் முடியாது, நிர்குணமா இருக்கு. அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை கர்மாவாக ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கர்மாவுடைய சக்தியை பரிசீலனம் பண்ணும் போது இதனால மோட்சம் கிடைக்கும் சொல்ல முடியாது. இதுக்கு மன மோகம் சொல்ல முடியாது. இது மோட்சத்துடைய சுரூபம், கர்மாவுடைய சுவாவம் ரெண்டும் பரிசீலனம் பண்ணா இது கிடைக்கும். சரி, மோட்சத்துடைய சுரூபத்தை இன்னொரு விதமாகவும் நம்ம பரிசீலனம் பண்ணி பார்ப்போம். இந்த மோட்சங்கிறது நமக்கு கிடைச்சே இருக்கு, நம்மகிட்டயே இருக்கு, தெரியாம இருக்கு. அஜானம் ஒண்ணுதான் அந்த மோட்சத்தை மறைச்சு வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஞான ஒண்ணே போகும். கர்மாவுக்கு அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி கிடையாது. ஞானத்துக்கு ஒண்ணுதுதான் அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அப்படி பார்க்கறதுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, ஞானம் தனியாக மோட்சத்துக்கு சாதனம் ஆகும். இந்த கர்மா வரணும்னா ஞானம் வர்றதுக்கு உபகாரம் பண்ணட்டும் அப்படின்னு. சில பேர் என்ன கேட்டான்னு கேட்டா, ஆன்மீக கர்மாக்கள் நீங்க சொல்ற விஷயத்துல மோட்சத்துக்கு உபயோகப்படாம போகலாம். நித்திய கர்மாங்கிறது பலத்தை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மா தான் வித்தியாசப்பட்டது, அதனால அது மோக்ஷத்துக்கு தான் சாதனமாகும் அப்படின்னு சொன்னான். மோக்ஷத்துக்கு சாதனமாகும்னா இப்போ கர்மாவுடைய சாமர்த்தியத்தை விசாரித்து பார்க்கும்போது அது நேரடியாக மோக்ஷத்துக்கு சாதனமாகாது. இந்த மாதிரி சம்ஸ்காரம் பண்ணி மோக்ஷத்துக்கு சாதனமாகும். எதை சம்ஸ்காரப்படுத்துறதுன்னு சொன்னா சித்தம், சித்த சுத்தி ஏற்படுது. மனசில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபந்தகமான தோஷங்களை நிவர்த்தி பண்ணி அந்த சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி அது மூலமாக இந்த கர்மாக்கு தூரத்துல இருந்து மோட்சத்துக்கு உபயோகப்படுது. சொன்னா தாராளமா ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்ட அதுக்கு பிரமாணங்களும் இருக்கு. பிராமியம் கிரியதே தனமும் மகாயஜ்னீச்ச யஜ்னீச்ச பிராமியம் கிரியதே தனம். தனமுனா உடம்பு. இந்த சூக்ஷ்ம கிரியத்தை நிச்சயிட்ட, அதாவது இந்த மனசுனர் பெரிய யஜ்ஞங்கள் கோமயாகாரிகள்லாம் நித்தியகரமா பண்ணக்கூடிய அந்த யஜ்ஞத்தினாலே இது நம்மளுடைய இந்த அந்தஸ்கரணமானது பிரம்மஜானம் வரத்துக்கு யோக்கியமாக ஆக்கப்படுறது அப்படின்னு வாக்கியங்கள். அதுதான் இவர் சொல்ற, தேஷாம் ஞானோத்பத்தியர்த்தானி கர்மாணி கிராமீயம் கிரியதேதனிக்கு ஸ்மரணா தேஷாம் ஆராதுபகாரகத்வாத் மோக்ஷசாதனானியபி கர்மாணி பவந்தி தவிருவிதே. இதுதான் சொல்லணும். இதுல தியானமே இல்லாமல் என்னாலே மோட்சம் வரும்போது சுத்தமாக கிடையாது அப்படின்னு தீர்மானிக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஆச்சாரியால் சொந்தமாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. கர்மாவுடைய உச்சகட்டத்தில் போகக்கூடிய ஸ்தலம் என்னன்னு இந்த பிராமணத்தில் கேள்வி கேட்டு பதில் சொன்னதுனாலே மோகன் கர்மபலம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. இப்ப எப்படி இந்த கதை ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். மூணாவதாக புத்து அப்படிங்கிறவர் வரார். இவர் யாருன்னு கூப்பிட்டு கேட்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, இவரை ஏமாத்தணும், ஏதாவது சொல்லி குழப்பணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அவர் என்ன சொன்னா, தன் கதையை ஆரம்பித்தார். நாங்க வந்து மதுரை தேசத்துல தரக்காக எதிர்வேதம் படிக்கிறதுக்காக இங்கோ இருந்துட்டு இருந்தோம். உலகத்துல பதஞ்சலர் அப்படின்னு ஒருத்தருடைய இடத்துல இருந்துட்டு இருந்தோம். அந்த வாத்தியாருக்கு ஒரு பெண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு கந்தர்வம் கொடுத்துருந்தான். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த கந்தர்வம் கிட்ட பல கேள்விகள் இல்லைன்னு கேட்டோம். யாருன்னு கேட்டோம். அந்த கந்தர்வம் வந்து
நான் புதன்வா ஆங்கிரகரான தன்னை பத்தி அறிமுகப்படுத்தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பல கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அந்தான் அபுத்தா பல பேர் சென்று அங்க படிச்சுட்டு இருக்கிற அத்தனை பேரும் அந்த கண்டர்வங்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுருக்காங்க. இந்த லோகத்துடைய முடிவு என்ன அப்படின்னு தான் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கேட்கிறாருன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியும், அவர் கந்தர்வம் சொல்லியிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ரொம்ப பாரிஷிதாகவன் பாரிஷிதாகவன் அந்த பாரிஷிதர்கள் எங்கே இருந்தார்கள்? பாரிஷிதன்னு ஏன் சொன்னான்னா ஏமாற்றதுக்கா. அத்தனையான மனிதவாழ்லாம் எந்த வீட்டுக்கு போய் அடைஞ்சா அப்படின்னு கேட்கறத இப்படி சப்தத்தை மாற்றி போட்டு குழப்பலாம் அப்படின்னு இருக்கிறாரு. பாரிஷிதாகவன் கோபாரிஷிதாகவன் ரெண்டு தடவை சொன்னான். ஒரு தடவை சொன்னாலே போகும், ஆனா ரெண்டு தடவை சொன்னது என்னதுக்காக அவன் பயன்படுத்தியா எதிராது ரொம்ப கடுமையான கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படணுங்கிறதுக்காக பண்ணுங்க. ஆனா யாஜ்யவழ்க்கிற ஒன்றும் பண்ண முடியல. சகோவாக அவர் என்ன சொல்லிட்டு பாரிஷிதாரெல்லாம் இங்க போனான் தான் கேட்கிறேன். அஸ்மீதியாக பண்ணுவா எங்க போவாரோ அங்கதான் போவான். பாசத்துல அசுமேதையாதீகரம் இந்த பாரிஷ்யம் உங்கதான் ஓ அப்படியா? அப்ப அசுமேதையாக எங்க போவார் அப்படின்னு சொன்னா உடனே சொல்ல பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்திட்ட வியாபித்து இருக்கக்கூடியது இரண்டுகளுடைய மூர்த்தி. இது தெரியும் இல்லையா? இந்த பிரம்மாண்டத்தை நாம வந்து விராட்டுமே சொல்றோம். கூலங்கள் கூக்கங்கிறது இதை விட பெரிய. இது கூலங்க வியாபித்தின் இருக்கு, அதை வந்து நாம தவட்டு இரண்டு கர்ப்பம், சூக்ம தவட்டு இரண்டு கர்ப்பம், ஐரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அஸ்வமேத யாகிகள் இருக்காளே, உபாசனையோடு சேர்ந்து அஸ்வமேத யாகம் பண்ணினவா இவா எங்க போவானா? இரண்டு கர்ப்ப காவத்தை மக்கள் விடுபட்டு அங்க போய் சேர்ந்துவோம். அப்படி போகும்போது இவாளுக்கு ஒரு கதி ஒண்ணு சொல்லி போற மார்க்கம் கொடுக்கணும். என்ன மார்க்கம்னு கேட்டா அந்த ரெண்டு அண்ட கபாலங்கள், அண்டம்னு சொல்றோமே அண்ட கபாலங்கள் ரெண்டு வேற இடத்துல ரொம்ப துக்கமா ஒரு இடைவெளி இருக்கான். அது முக்கியம் அப்பேற்பட்ட இடைவெளி இருக்கூடி சித்திரம் அந்த ஓட்ட வழியாக வழியில வந்துடுவான். எப்படி வழியில வந்துடுவான்னா அந்த காத்து இருக்க வாயு ஊக்கராத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ் வந்து இவாளை தூக்கி அது வழியா வெளியில கொண்டு வந்து விட்டுருவான். இந்த மாதிரி விவரத்தை சொன்னார். ஆனா இதனால என்னாச்சு? பிரம்ம அசுமேதியாதிகள் பிரம்மலோ இந்த நம்ம பிரம்மாண்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சாதனை அடையறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிட்டியா? அசுமேதன்னா அதான் ரொம்ப உச்சியான கர்மம், கர்மாக்குள்ள ரொம்ப பெரிய கர்மம் அப்படின்னு சொன்னா அசுமேதன் தானா? அதுக்கே இந்த பலன் தான் அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன சொல்லி முடிச்ச உடனே துப்பு இருந்துட்டா இன்னும் கேட்டது. அதுக்கப்புறம் உஷஸ்தர் வந்தார். அதுக்கு அடுத்த பிராமணம் உஷஸ்த பிராமணம், உஷஸ்த சாக்ராயா. இவர் இதுக்கு வந்தார். இந்த பிராமணத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கர்மாவால அடையக்கூடிய பலத்தை சொன்னீர்கள், ஆனா அந்த அடைறவன் யாரு, பண்றவன் யாரு? சரீரமா, சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அதுவா, இல்லை தனியா ஒரு ஆத்மா இருக்கா? அதை சொல்லலாம். ஆக இந்த சரீரம் இந்திரியம் இதெல்லாம் காட்டிலும் தனியாக ஒரு ஜீவன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு முதல்ல ஸ்தாபனம் பண்ணோம். அதுக்காக இவர் கேள்வி கேட்டார். இவர் கேட்டா, ஆனா அந்த ஜீவன் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கோ, எத் சாட்சாத பரோக்ஷா பிரம்மக ஆத்மா சர்வாந்தரா தம் நீ வியாசன். சரீரம் இந்திரியம் எல்லாத்துக்கும் உள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஒண்ணு, அதை எனக்கு எடுத்துக்கொண்டு என்ன கேட்டார்? எத் சாட்சாத பரோக்ஷா பிரம்ம ஆத்மா சர்வாந்தரா தம் நீ வியாசன்ற, அந்த ஆத்மாவை எனக்கு சொல்லு. இது கேள்வி ராஜ்யமணி. அவர் சொன்னார், ஏகத ஆத்மா சர்வாந்தரா, உன்னுடைய ஆத்மா தான் அது, நீ சொல்றது அது ஒன்றும் வேற எங்கேயுமே இல்லை. இதுதான் உன்னுடைய ஆத்மா சர்வாந்தரா. என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொன்னார்,
ஒத்த முடியாது. அந்த ஆத்மா எது அப்படின்னு தாண்டி அப்போ இவர் என்ன சொன்னார், ய பிராணேன பிராணிகி சத ஆத்மா சர்வாந்தரா, யா அபானேன அபானிகி சத ஆத்மா சர்வாந்தரா. அதாவது இந்த மூத்து காற்றெல்லாம் விடுறது இல்லையா, பிராணன் பிராணன் தன்னுடைய வேலையை செய்யறது, ஆனா பிராணனை பிராணன் தன்னுடைய வேலை தனக்காக செய்யல, தனக்காக அந்த பிராணன் ஒன்றும் பண்ணல. அப்ப என்னாச்சு, அதை தவிர்த்து ஏதோ ஒரு ஒண்ணு இருக்கு, அதுக்காக இந்த பிராணன் வரும். அப்படின்னா பிராணனாக இருந்து பிராணன வியாபாரத்தை எது செய்கிறதோ அது எப்படி சொல்றேன்னு கேட்டா, இந்த கரணங்கள்லாம் என்ன வேலை செஞ்சாலும் இந்த கரணங்களுக்கெல்லாம் அதிபதியாக யார் இருப்பனோ அவன் செஞ்சதாகத்தான் ஆகும். லோகத்துல கூட ராஜா ராஜாவுடைய சேவகர்கள் அந்த சேவகர்கள்லாம் சைனிகங்கள்லாம் யுத்தம் பண்ணினா இப்ப ராஜா யுத்தம் பண்றான்னு சொல்லுவோம். ஏன்னா சைனிகா யுத்தம் பண்றது தனக்காக தனித்தனியா ஒவ்வொருத்தருக்காக அவன் இல்லவா யுத்தம் பண்ணிக்கல, இது மொத்தமா ஒரு சாமியை வச்சுன்னா அவருக்காக இருக்கும், அவர் தான் அந்த தேசத்துக்கு பிரதிநிதி, அவருக்காக பண்றோம் அப்படி யூஸ் பண்ணான். ஏன் அப்ப இந்த சரீரங்களுடைய சன்சாதங்கள்லாம் தனக்காக ஒன்றும் பண்ணிக்கல, இது இதுவும் அதே மாதிரி ஒரு சுவாமிக்காக எல்லா வேலையும் செய்யறது. அதனால அது வேலை செஞ்சா சுவாமி தான் வேலை செஞ்சிடாங்க. இப்ப கண்ணு பார்த்ததுன்னா நான் தான் பார்த்தேன்னு சொல்லுவோம். ஏன் அப்ப ஏன் பிராணின பிராணி பிராணன் வந்து அந்த காசு மூத்து காட்டை விழுந்து வச்சு அந்த வேலை செய்யறதுன்னு சொன்னா அது யாருக்காக செய்யறதோ அவன் தான் பிராணனாலே அந்த வேலையை செய்யறான். அப்படியான பிராண காட்டுகள் தனியா ஒருத்தன் உள்ளே இருக்கான் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. பிராணின பிராணிக்கு அபானின அபானிக்கு தியானின தியானிக்கு இப்படி வரைக்கும் சொல்லிட்டு சத்துஷா பட்சிக்கு சோத்ரின திருநோக்கி இது எல்லாமே சொல்லிட்டே வந்துடுறான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுதான் ஆத்மா, நீ கேட்ட ஆத்மா இதுதான். விபத்தன் கோபம் வந்தது, சொன்னா இப்படி எல்லாம் சொன்னா ஒத்துக்க முடியாது. ஆத்மாவை எங்கடா சாமி காமிச்சா நீ என்னமோ வேற மாதிரி பதில் சொல்ற, எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டா, மாடுனா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மாட்டை எடுத்தா போல கொண்டு வந்து இதுதான் மாடுபார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லு இதுதான் ஆத்மா அப்படின்னு தொடர்பு எப்படி இருக்குன்னா, காத்தை காஞ்சி அப்படின்னு கேட்கறதுக்கு அதை பத்தியா அந்த செடியெல்லாம் அசையறது யார் அசை விடுறா, யாரும் அசை விடுறா, தானே அசையற மாதிரி அந்த அசையறதுக்கு காரணம் காற்று அழிக்கிறது தான். அப்ப எது வந்து அந்த விஷத்தினுடைய காற்றை ஆட்டுறதோ அதுதான் இப்ப ஆட்டிட்டு இருக்கோ அதுதான் காற்று அப்படின்னு காற்று அறிமுகம் படுத்துற மாதிரி பரோட்சமா நீ அறிமுகப்படுத்த. எனக்கு எப்படி வரீங்கன்னா, எஸ் சாட்சாத் அபரோக்ஷா பிரம்ம பிரத்யமா அந்த ஆத்மாவை கொடுக்காம எதா ஆத்மான அப்படின்னு யசா வித்ரூயா தசவு கவு அசவு அஸ்பதி ஏவமேவ ஏதது எப்படி பவதி, மாடுனா என்ன ஆ மாடுனா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றத நான் இப்ப நான் கேட்கல, இது மாடுன்னு கொண்டுக்காமே மாடா மாடுனா அப்படி இருக்கும் ரெண்டு கொம்பு இருக்கும் அது கால் இருக்கும் குழம்பு இருக்கும் அப்படின்னு வரணும் கேட்கல. யஹா அபானிக்கு யஹா வியாதிக்கு இதெல்லாம் அந்த யார் கேட்டா, நேர ஆத்மாவை குறித்து கொண்டு வாங்க. அப்ப என்ன சொன்னா சொல்றாரு, நதிர்த்தேர் திருஷ்டாரம் பட்டே நான் கொண்டு போக காமிச்சேன்னா அவனால பார்க்க முடியுமோ புரியாது, ஏன் நான் யாரு பார்க்கிறானோ அவனை தான் ஆத்மான்னு சொல்றேன், அதை பார்க்கிறவன் இன்னொருத்தன் இருக்கனா இருந்தா அவன் பார்க்கிறவனா இருக்க மாட்டானே, திருஷ்டாவான ஆத்மா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனும் நீ என்ன சொல்றேன்னா நான் அதை பார்க்கணும் அதுக்கு எதுக்கா போல அந்த ஆத்மாவை கொண்டு வா நான் பார்க்கறேங்கிறேன், அப்ப நான் எதுக்கா போல கொண்டு வருது அனாத்மா நீ பார்க்கிறவனாக இருந்தால் ஏன், அப்ப எனக்கு நீ அந்த ஆத்மாவை பார்க்கிறேன்னு சொன்னா நீ தான் ஆத்மா, உன்னால பார்க்கப்படுறது ஆத்மா இல்லை, அதனால உன்னுடைய ஆத்மா அப்படின்னு சொன்னா அந்த திரஷ்டா யாரு பார்க்கிறானோ அவன் தான் திரஷ்டா, அவன் தான் ஆத்மா, அவனை வந்து எதிர்த்தாவல கொண்டு வந்து நிச்சயமாக ஆட்சி காணினு சொன்னா முடியாது. நதிர்த்தேர திரஷ்டாரம் பற்றே வெறும் திரஷ்டாரம் பற்றியதே ஒரு சமயம் சொல்லிடலாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு விசிஷ்ட திரஷ்டாவை நாம் பார்த்து விடலாம், ஆனா திருஷ்டேர திரஷ்டாவை மாத்திரம் பார்க்கவே முடியாது.
வெறும் திருஷ்டாவாக மாத்திரம் இருப்பனே தவிர திருஷ்யமாக ஒரு நாளும் ஆக மாட்டான் அப்படிங்கிறார். திருஷ்டாரம் பற்றி அப்படின்னா என்ன திருஷ்டேர் திருஷ்டாரம் ஏன் சொல்லியிருக்கார்? யாரு பார்க்கிறானோ அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா போதுமே. அப்படின்னாலும் அந்த கடத்தை ஒருத்தன் தேவதத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் யாரே கடத்தை பார்க்கிறவன். நான் இப்ப தேவதத்தனை பார்க்கிறேன். அப்ப பார்க்கிறவனே நான் பார்த்துட்டு இருக்கேனா இல்லையா? கடத்தை பார்க்கிற தேவதத்தனை நான் இங்கேந்து பார்த்தேன்னு சொன்னா ஒரு திரட்ட அவன் நான் பார்த்ததாக ஆகுமா ஆகாதா? அப்போ திரட்டாரம் நம்ம செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? உங்களை பொறுத்தவரையில் அவன் திரட்டா இல்லை, திருஷ்யம்தான். அவனுக்குதான் அவன் திரட்டாவே தவிர உங்களுக்கு திரட்டா கிடையாது. அவன் கிட்டத்தை பாக்குறான்னு சொன்னா அந்த கிட்டத்தை நீ பார்த்தா மாதிரி ஆகுமோ? ஆகும். அவ திரட்டான்னு சொன்னா சொன்னதான் எடுக்கணும். அப்ப அந்த திரட்டாவ பார்க்க முடியாதோ இல்லையோ உன்னாலே அப்படின்னு சொன்னா அது கூட நான் ஓரளவுக்கு பார்த்து விடலாம். நான் எப்படி திரட்டாவாகிறேன் அப்படின்னு கேட்டா அந்த கண்ணு கண்ணு சேர்ந்தாதான் நான் திரட்டா ஆகிறேன். யாரு திரட்டா? இந்த கட்டுரிங்கிரியத்துல அத்தியாசம் உள்ளவன் திரட்டா. இந்திரிய தேகம் இது எல்லாத்தையும் ஆத்மாவுக்கு அத்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து இந்திரியங்கள்ல அத்தியாசம் உள்ளவன் தான் திரட்டா சிரோதா வந்தா அப்படின்னு ஆகும். அப்ப இந்திய அத்தியாசம் உள்ளவன் திரட்டா, இந்தியத்தை உபயோகப்படுத்தி பார்க்கிறவன் திரட்டா. இத யாரு பார்க்கறா? இந்த சாட்சியாரு வந்து பார்க்க. அப்ப சாட்சி திரட்டாவுக்கு திரட்டா, திரட்டாவும் சேர்த்து பார்க்கா காண்பிக்கிறது. நான் தான் பார்க்கறேன், நான் கடத்தை பார்த்தேன், கடத்தை நான் பார்த்தேங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சது? கடன் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா கண்ணால தெரிஞ்சது. கடத்தை நான் பார்த்துருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அது கண்ணால தெரியாது, பார்த்துருக்கேங்கிறது. அதுக்கு என்ன பண்றோம்னா சாட்சி. அப்ப சாட்சின்னு சொன்னா இந்த உபாதியில உபாதியை அதுல சேர்க்காமன்னு சொல்லணும். சொன்னா அது வெறும் திரட்டா. அப்ப அதுதான் திரட்டூர் திரட்டான்னு சொல்லலாம். ஆனால் இந்த திரட்டூர் திரட்டாவைத்தான் நான் வந்து இங்க வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். கட திரட்டான விசிஷ்டமான ஒரு உபதிக ரூபம் இருக்கு, அது வந்து சாட்சி பாக்கியமாக இருக்கிறதுனாலே சாட்சிங்கிற திரட்டா அந்த திரட்டாவை பார்க்கிற நான் நான் எதை சொல்றேனோ அந்த நான்கிறத என்னுடைய சாட்சி பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்னாச்சு? திரட்டாவை பார்க்க முடியாதுன்னு இல்லை, ஆனா திரட்டாவுக்கு திரட்டான அந்த சாட்சியை பாடிட்டான். அந்த திரட்டூர் திரட்டான ஒருத்தன் இருக்கானே அவன் திரட்டான் இப்ப சொல்லக்கூடாது, வெறும் திருஷ்டின்னு தான் சொல்லணும். திரட்டூர் திருஷ்டி அவனுடைய ஸ்வரூப கூட்டமான ஆத்மஸ்வரூபம் அதுவே திருஷ்டி. திரட்டான சொல்றதுக்கு இந்த சப்தம் அதுக்கு யோகியமானதாக இல்லை. அந்த திருஷ்டியே பார்க்க முடியாது. ஆக சுத்தமான சைதன்ய ஸ்வரூபத்தை நீ பார்க்க முடியாது. ஏன்னா சுத்தமான சைதன்யம் தான் எல்லாத்தையும் பார்க்கிறது, அதை உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா திருஷ்டேர் திருஷ்டாரம் பற்றியே நத்ருபே சோதாரமுக்கியாக நமதேர் மந்தாரம்மன்மயாக நவிஜாதே விஜாதா விஜாதாரம் விஜாமியா. அதனால எது முடியாதோ அதை நான் பண்ணலேங்கிறதுனால எனக்கு அது தோஷம் இல்லை. முடியவே முடியாத வஸ்து எது திருஷ்டமே ஆகாதோ அதை எடுத்தாவது குட்டி காந்தின்னு சொன்னா நான் காந்திக்காமல் இருந்தால்தான் எனக்கு ஜெயம். அதை காந்திச்சேன்னா தப்பாள். அதனால இது முடியாது அப்படின்னு சொல்லி பதில். அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க? இது ஆன உடனே கபோலர் வந்தாரு. அவர் என்ன சொல்ற? அதே இன்னொரு தடவை பேசுறாரு. அங்க கேட்ட அதே விஷயம் தெரிஞ்சு வந்து கபோல கௌசல்யாஜ்ஞமிக்கு போவாத ஆத்மா சர்வாந்தரா தம் மீ வியாபகம். இப்பதான் அவர் கேட்டுட்டு போனார். அதே அந்த சொல்லிட்டு சாட்சா அப்படின்னு சொன்னா நாமபிரமே சுபாசிட்டான கௌனமான பிரம்மம் நினைச்சுக்க வேண்டாம். நிஜமான பிரம்மம் எனக்கு வேணும், முக்கிய பிரம்மம் வேணும், அது அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய பிரம்மம் வேணும். அந்த பிரம்மத்தை எனக்கு நீ சொல்லிக் கொடு சொல்லு அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார்? அதே பதில் சொன்னார். ஏகதா ஆத்மா சர்வாந்தரா அங்க சொன்ன அதே பதில். அப்ப என்ன கடமோ யாஜ்ஞ வைக்க சர்வாந்தரா அங்க நிறைய இருக்கு. ஏகா ஏகா நீ எதை சொல்ற அந்த பிரம்மம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா உடனே இதுவே பதில் சொல்றேன். யோ அகனாயாதிவாதி சோகம் மோகம் ஜராமிருஷ்ணன் இந்த
பாருங்க, வர்க்கத்தில் கேள்வி கேட்கறதுலயே ஒரே மாதிரியான ஆணவ உறுதி வச்சிருக்கு, ஆனா பதில் சொல்லும் போது வித்தியாசப்படுத்தி சொல்ல வச்சிருக்கு. அடிமைகள் முதல்ல என்ன அப்படின்னா, எம் பிராணியில பிராணி, அபானியில அபானி, சத்துகா பச்சை துரோகின துரோகி, அது ஆத்மா அப்படின்னு. அப்படா என்னாச்சு, அது எல்லாம் ஆரோக்கியம் பண்ணி வச்சுருக்கு. இந்த இதெல்லாம் செய்யக்கூடிய அத்தனை வேலையும் எதுல ஆரோக்கியம் ஆகிறதோ அதுதான் அந்த ஆத்மா அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுல இது கூட வரும் இல்லையா, இந்த பிராணனுடைய தர்மமான பசிதாகம், மனசுடைய தர்மமான சோகம் மோகம், அதே மாதிரி தேகத்துடைய தர்மமான ஜரா மரணம், இதெல்லாம் எதுல ஆரோக்கிக்கப்படுறதோ அதுதான் நீ சொன்ன ஆத்மா, நீ கேட்கிற ஆத்மா அப்படின்னு அங்க பதில் சொன்னதாக ஆகும். இதெல்லாம் உபலக்கணம், இதுல உள்ள அவ்வளவு தர்மம் எதுக்கு வருமோ அது. ஆனா இது சொல்லும் போது என்ன சொல்றார், இதெல்லாம் இல்லாதது அசனாயாதிபாகே சோகம் மோகம் ஜரா மிருத்து வக்கேதி விஷத ஆத்மா சர்வாத்மா. முன்னாடி ஏற்கனவே கேட்ட அந்த கேள்வியில தேகம் இந்திரியம் இது எல்லாத்தையும் காட்டு தனியாக ஒரு ஆத்மா இருக்கு, அதுக்காகத்தான் இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த கேள்வி மறுபடியும் இவர் கேட்டதுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அதனுடைய உண்மையான சொரூபத்தை சொல்லுது. இந்த மாதிரி இங்க வந்திருக்கு, இதே மாதிரிதான் கடோபிரசன் கடோபிரசன் யம தர்மராஜா கிட்ட அந்த ஆத்மீக நாயமத்தீக்கேன்னு மூணாவது ஒரு கேள்வி கேட்டாச்சு. மூணாவது விவரத்தையும் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு பதிலே சொல்ல ஆரம்பிக்கல, ஏதோ கேட்கின்ற இருந்துட்டார். அதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை விட்டார், அந்நத்திர தர்மா அந்நக்கரா தர்மா அந்நக்கர ஆத்மா அசுதாசு அந்நக்கரன் இந்த பிரச்சனை கேட்டு சூற்றக்காரன் மூணு பிரச்சனை சொல்றார். முதல்ல ஜீவ பிரச்சனை, இது பரமாத்ம பிரச்சனம் அப்படின்னு பிரச்சனம் ரெண்டு தடவை கேட்டதுனால ரெண்டு பிரச்சனம் ஆயிடுச்சு. ஆனா விஷயம் ஒண்ணுதான், வரம் ஒண்ணுதான், விஷயம் ஒன்னா இருந்தா வரம் ஒண்ணு இல்லையா, இல்ல இந்த விஷயம் வேற அந்த விஷயம் வேற இருந்தா எனக்கு வரம் ஜாஸ்தியா வரும். மூணு வரம் தான் அங்க கேட்கறதுக்கு யமதர்மராஜா ஒத்துட்டு இருக்க, அதுக்கு மேல வரம் கேட்டா கொடுக்க மாட்டான். அதனால என்னாச்சு, இது விஷயம் வேற இல்லை, ஆனா ரெண்டு தடவை கேட்டுருக்கு, கேட்டு விஷயம் ஒண்ணு அதை வித்தியாசப்பட்டு கேட்டிருக்கேன். அப்ப முதல்ல சொல்லும் போது அந்த ஜீவன் ஒண்ணு தேகாதி விதிருத்தமாக இருக்கா இல்லையா அவ்வளவுதான் கேட்டோம், அதனுடைய ஸ்வரூபம் தர்மா தர்மா வியதீதமாக இருக்குங்கிற அந்த விஷயத்தை சொல்றதுக்காக இன்னொரு பிரச்சனை, அதே பிரச்சனை தான், அதே விஷயம்தான். பிரச்சனத்தை ரெண்டாம் தடவா கேட்டிருக்கிறதுனால பிரச்சனத்தை வேணா ரெண்டுன்னு வச்சுக்கலாம், விஷயம் இருந்தா இருக்கா அவர் இதே மாதிரிதான். அங்கேயாவது பிரச்சனத்துல வித்தியாசம் சத்தங்கள் வித்தியாசப்படுறது இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா, பிரமாசமாதிரிகள்லாம் சம்பந்தப்படாதவங்க இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிற வார்த்தைகளால் வித்தியாசப்பட்டது. ஆனா இது வந்து அது கூட வித்தியாசப்பட்டது, சாட்சாத பரோக்ஷா பிரம்மா சர்வாந்தரா அது சொல்லு அப்படின்னு சொன்னா. இங்க ஏவங்கிறதுனா அதுதான், வேற ஒண்ணு விரைவ சாட்சாத பரோக்ஷா பிரம்மா, நீ ஏற்கனவே விரைவ சாட்சாத பரோக்ஷா பிரம்மா அதே திருப்பி சொல்லு, அதே சொல்லு, திருப்பி சொல்லுவோம் அதே சொல். அதுக்காக என்னாச்சு, இவர் சொன்னார், யோ அசனாயாமுபாகே சோகம் மோகம் ஜரா மிருத்து மாத்தி. ஏற்கனவே சொன்ன ஜீவாத்மாவில் இது எல்லாத்தையும் நான் ஆரோக்கியம் பண்ணி விட்டுருந்தேன், அதுதான் நான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதெல்லாம் எங்க இல்லையோ அதுதான் தவா ஆத்மா, ஏகத ஆத்மா சர்வாந்தர, அதுதான் கேட்கிறார் ஆத்மா. அவ என்னாச்சு, இந்த ஆத்மா தான் வேதாந்த பிரதிபாத்தியமான ஆத்மா. ஏன்னா அந்த ஆத்மா நமக்கு தெரியும், கண்ணால பார்க்கலாம் காதால கேட்கலாம்னு சொன்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ரெண்டு காலம்னா இல்லாத ஆத்மான்னு சொல்லணும்னா இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, வேதம்பை தம் ஆத்மானம் விஷ்வா பிராமணா உத்தவிகனா நிச்சயகனா லோகவிகனா சொல்லக்கூடிய மூணு ஏகனைகளை விட்டு விட்டு இந்த ஏகனைகள்லேருந்து வழியில் வந்து விட்டார். வீட்டாக அப்படின்னா இந்த ஏகனை ஆட்சிங்கிறது இல்லாமல் போய் அதனால என்ன பண்றான்னா, விஷாத்தை ஜெயிக்கிறேன். விஷ
சந்யாசத்துக்கு உபலட்சணம். விஷாகரியங்கிறது சந்யாசத்துல விதிக்கப்பட்ட அவனுக்குரிய ஜீவனத்துக்கு உபாயம். மனங்கிறது நியமம் கிடையாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேணா இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு அபகரிஜா விதி மாதிரி, சாப்பிடாமலே நான் இருந்துட முடியும் அப்படின்னு சொன்னா அவங்க யாரும் நிர்பந்தப்பட்டிருக்கிறது விஷயம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்லை. ஆனால் பண்ணினா விஷதா பண்ணியா வேற இன்னொன்று பண்ணுறேன், விஷாகரியம் தான் பண்ணா இன்னொரு விதமான ஒரு இது அப்படின்னு. அப்ப அதுல என்ன சொல்றது, விஷாகரியம் கிரந்திங்கிற இந்த வார்த்தை நமக்கு சன்னியாசங்கிறத சன்னியாசாசிரமத்தை சொல்றது. ஆக எல்லா ஆட்சியர்களையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறா அந்த ஆத்மா வாழ்க்கை கேட்டா இந்த ஆத்மாவை தெரிஞ்சு சன்னியாசம் வாங்கிக்கிறாராம் அப்படின்னா என்ன இது பாருங்க வாக்கியம் அப்படியே வந்து அமைஞ்சிருக்கு. விதித்வா ஏதம்பை தம் ஆத்மானம் விதித்வா தெரிஞ்சும் விட்டு அப்புறம் இந்த மூணு ஏற்கனவே விதாக இதுலேயே வெளியில வந்துட்டு விஷாகரி எங்க சன்னியாசம் வாண்டேன். மூணு அம்சம் இங்கே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு, ஆக இல்லாம போறதுன்னு இன்னொன்னு, விஷாகரி சன்னியாசங்கிறது மூணாவது. சன்னியாசங்கிறது கர்மாவை விடுறது சன்னியாசம். அப்ப எப்போ கர்மாவை விடணும்னா அதுக்கு முன்னாடி ஆட்டை விட்டு போயிருக்கணும். ஆட்டை தானா போயிருக்கணும் இல்லைனாக்க கர்மாவை விட்டு விடலாம். ஆட்டை எப்போ தான் போகும் அப்படின்னு கேட்டா தியானம் பண்ணா ஆட்டை போயிடும். ஆத்ம தியானம் வந்தால் ஆட்டு போயிடுமா, ஆட்டு போயிடுச்சுன்னா சன்னியாசம் தான். அப்புறம் கர்மாதிகாரி வித்வானாக இருக்கிறவன் ஆட்டு இல்லாத காரணத்தினாலே கர்மாவுக்கு அதிகாரி ஆக மாட்டான். இந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு சாரம் கிடைக்கிறான். அதனாலதான் பாக்கியக்காரர் வித்வானுக்கு ஆத்ம தத்துவ தியானிக்கு கர்மாதிகாரம் இல்லை அப்படின்னு. யாருக்கு கர்மாதிகாரம், எவனுக்கு ஆட்டு இருக்குமோ, ஏதாவது ஒரு ஆட்ட அது வேணும், இது ஏதாவது சித்து தூக்கி வரணும்னாவது, ஏதாவது ஒரு ஆட்டு மோட்சம் வேணும், தியானம் வேணும்னாவது, ஏதாவது ஒரு ஆட்டை இருக்கிறவனும், அந்த மாதிரி ஒரு ஆட்டை இருக்கிறவனுக்கு தான் கர்ம அதிகாரம். அந்த மாதிரி ஆட்டை யாருக்கு இருக்க முடியும், தத்துவானிக்கு இருக்காரு, ஆத்ம தத்துவானிக்கு இருக்காரு, பார்த்து எல்லாருக்கும் தானா வந்து வந்து நிறப்படுறதுக்கு கொண்டு வருவதா அப்படி கூட இங்கவே அதுவானா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பழகிறார். அது சொல்லு இவனுக்கு ஞானம் வந்தாச்சுன்னா உடனே எல்லாத்தையும் விட்டு விடுறான். ஆட்சியும் போயிட்டு கர்மாவும் வச்சாது, கிரகஸ்தனாவே இருக்கான். கிரகஸ்தனாவே இருந்தான்னு வச்சுங்களேன், அப்ப வந்து இவன் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப பண்ணிட்டு இருக்கிறது கர்மாவில சேர்த்துக்க முடியும். இப்ப ஜனகாரிகள் எல்லாம் வந்து கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டே தான் இருந்தான். ஆனா கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் நாம சொல்றோம், அவருடைய திருஷ்டியில் அது கர்மா இல்லை, அது கர்மா. ஆக ஒரு விதியானது அவரை கட்டுப்படுத்தாதே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டா அகம் பண்ணலைன்னா உனக்கு தோஷம் வரும் அப்படின்னு கட்டுப்படுத்தாரு. அதனால விதியுடைய அந்த கர்ம விதியுடைய அதிகாரத்தை தாண்டியவா போயிருக்காரு. அதனாலதான் அப்படி சொன்னேன், விஷாச்சரியம் பண்ணணுங்கிறதுல விதி இல்லை, விடணுங்கிறதுலதான் விதி. ஏ அப்படி படிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணணுமேனு கேட்டா இதை பண்ணு வேற இன்னொன்னு பண்ணாதுங்கிற நிஷேதபரமான வாக்கியா இருக்கும். வாக்கியக்காரர் வந்து பரிசங்கா விதி பரிசங்கா விதி அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவருக்கு உதாரணம் சொல்லுவா, பஞ்ச பஞ்சனகாக பக்ஷியாக பிரம்மக்ஷத்திரேன ராகவ அப்படின்னு வாலி ராமாயணத்துல ராமரை பத்தி சொல்றோம். அஞ்சு விரல்கள் அஞ்சு நகங்கள் இருக்கக்கூடிய அஞ்சு பிராணிகள் களை சாப்பிடலாம் அப்படின்னு அஞ்சு பிராணிகள்னா அது கணக்கு பண்ணிருக்க, அந்த கணக்குல குரங்கு வரலைன்னு சொல்றதுக்காக அந்த வாக்கியம் அங்க வந்து மாதனம் அதுல வரலை. அது அஞ்சு நகத்தை சாப்பிடணும், அந்த பிராணிகள் எல்லாம் சாப்பிடணும்னு விதி கிடையாது. அஞ்ச மஞ்சளக்காக பக்ஷியாக அஞ்சு நகங்கள் உள்ள அஞ்சு இந்த இப்ப சொல்ற இந்த அஞ்சு பிராணிகளை சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொன்னா நீ சாப்பிட ஆனால் சொல்லல, இந்த தவிர்த்து எதையும் சாப்பிடவே கூடாது, இதையும் சாப்பிட வேண்டாம், இது சாப்பிடணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இது சாப்பிட இருந்தால் இதுக்குள்ள இருக்கிறமேட்டர் இதை தவிர்த்து எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக விசேஷபரமா வாக்கிட்டு. அப்ப பிக்ஷாச்சரியம் கிரந்தி எப்படின்னு சொன்னா பிக்ஷாச்சரியம் வேணா பண்ணிக்கலாம், ஆனா இதை தவிர இன்னொன்னு ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா விஜய் விசேஷம் இது ரெண்டுலேருந்து அவங்க வெளியில வந்து வர்றாங்கிறதும் ஒரு இடத்துல சொல்லி
இங்கே சப்பிராமண பெரிய இதே பிராமணத்துல வருது. அப்படி ஆனதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு பேச்சு என்று அவரே சொல்ற. இந்த வாக்கியத்திலேருந்து கிடைக்கிறதே இல்லை. ஞானி இது வித்வத் சன்னியாசம்னு பேரு. இந்த ஆத்மாவே சோகமோகாதிகள்லாம் இல்லாத சுகமான ஆத்மாவை தெரிஞ்சுட்டு அந்த தெரிஞ்சதுனால ஒரு ஆசையும் இல்லாம போய் ஆசையே இல்லாததுனால கர்மாவெல்லாம் விட்டுடுறா அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியத்துல. அதுக்கப்புறம் ஏழனையை பற்றி கொஞ்சம் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த ஞானத்துக்கு ஒரு சாதனம் இதுதான் சிரவண மனநம் இருக்கா. அவன் மைத்ரேயி பிராமணத்துல சிரவண மனநம் இருக்காங்கன்னு அவர் சொன்னாரோ அதே சிரவண மனநம் இருக்காங்க. ஆனா சத்தம் வித்தியாசமா இது என்ன பிராமணா பாண்டித்யம் நிரூபித்த பால்யேன திஷ்டாதே பால்யேச பாண்டித்யம் நிரூபித்த அக முனி அமௌனித மௌனித நிரூபித்த அக பிராமணன். இரண்டாவது பிராமண கட்டத்துக்கு பிரம்மன் தெரிந்து கொண்டவன் பிராமணன் அப்படின்னா அந்த பிராமணன் பிராமணனாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி போக சாதனங்களை முதல்ல பாண்டித்யமா பாண்டித்யங்கிறதுல சிரவணம் சொல்றது. அதுக்கப்புறம் பாண்டித்யன் என்ன திருடமா வந்து விட்டுன்னு சொன்னா நிரூபித்தியனா நான் அடையுது நடத்தும். அதை அடைஞ்சதுக்கப்புறம் பால்யங்கிறது கொண்டு வரணும். பால்யம் பால்யம் என்ன பால்யம் வருமா ரொம்ப இஷ்டமா பால்யம் வருது. பலத்திலேருந்து பாலியம் சேர்த்தது பலகத்தை எது பலம் பலம் இல்லாதவனுக்கு ஆத்மா கிடைக்காதுன்னு ஒரு அது ஆத்மா பலகீனங்கள கிடைக்க. அப்ப அந்த இடத்துல பலங்கிறது தியான பலம் தியான பலம் அதுதான் பலம். அப்ப அது என்னதுன்னா மனநம். வேதாந்த சிரவணம் பண்ணி எந்த ஒரு தியானத்தை சம்பாதிச்சோமோ அந்த தியானத்தை பலப்படுத்தணும். அப்ப அதுக்கு அனுபவமான மனநங்கிறது பண்ணினால் அந்த தியானத்துக்கு நல்ல நல்ல பலம் வரும். இது தியான பலம் பலம் வந்துருமா அப்ப எதுவும் ஒன்னும் கட்டப்படுத்த முடியாது. அதனால அந்த பால்யங்கிற சப்தத்தினால அது இதே பால்ய சப்தத்துக்கு பாலனுடைய கர்மாவும் அர்த்தம் பண்ணிட்டேன் பாலகாவம்னு அர்த்தம் பண்ணிட்டேன். இங்க சூத்திர வாழ்க்கை அதுக்கு ஒரு அதிகாரம் அனாவிஷ்பூர்வன் அன்வையாது ராணியாக இருக்கிறவன் ஒரு குழந்தைய போல இருக்கணும். பாலபாவங்கிறது என்னன்னா தன்னுடைய அந்த ஞான பிரபாவம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்திக்காமல் இருக்கணும். குழந்தைய வந்து ரொம்ப வெகுளியா இருந்துவிடுமோ அது தன்னுடைய சொல்ல அந்த ஜாம்பீரியத்தெல்லாம் வெளியில காமிச்சார். அந்த மாதிரி இவன் இருந்துவிடணும் அந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. ரெண்டுமே நமக்கு வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இது ரெண்டும் எடுத்துக்கிட்ட அப்புறம் என்ன பண்ணணும்னா மௌனம் வேணும். மௌனம்னா என்ன அப்படின்னா அந்த நிதிசாரணத்தில் சூத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டு அந்த சகாரியங்கிற விதி பக்ஷேல திருதீயம் தற்போ விதிக்காது அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணிருக்கார். இந்த சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா மௌனம்ங்கிறதும் ஒரு சாதனம் தான் ஜீவிக்கப்படுது. என்னதுன்னா இது மூணாவது சாதனம். மூணாவதுன்னா அந்த சிரவணம் மனநமுக்கு அப்புறம் வர்றது மூணாவது நிதிசாரணம். இதுதான் அந்த மௌனங்கிற சொன்னது சொல்லப்பட்டிருக்கு. இது இது தேவைதானா அப்படின்னு கேட்டாக்க சில பேருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ற பக்கையினாங்கிறதுனால. அதாவது ஞானம் திருடமா இருக்கும்போது இல்ல நிதிசாரணங்கிறது என்னன்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டு மனசு விலகாம இருக்கிறது. நிரந்தரமாக ஆத்மவிருத்தி பிரவாகம் மனசுல ஆத்மாவை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறதுங்கிறது நிதிசாரணம்னு வச்சுக்கோங்க. இது எப்படி தானே சிந்திக்குதுன்னா அதுக்கு ஒன்றும் விதிய வேண்டியது இல்லை. தானாவே வெளியில அனாத்மா கிட்ட வரல அப்படின்னு சொன்னா இந்த இது தானே நடந்துட்டே இருக்கும். ஆனா சில பேருக்கு அந்த வேத வாகனங்கிறது பிரபலமா இருந்துட்டு இதுக்கு இடைஞ்சல் வந்துருக்கு நெடுப்பு நடுப்புற வேற விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் அப்ப அவளுக்கு மெனக்கட்டு மனச அந்த ஆத்ம சிந்தனையில ஈடுபடுத்தணும்னு சொல்றது இதை நிதிக்காரன். அதனால இதை பாட்சிகமான விஷயம் எல்லாருக்கும் வாங்குறது இல்ல கருத்தில் வந்தால் அப்பவும் எனக்கு அந்த ஆற்றல் சிந்தனையை பிரயத்தன பூர்வகமாக பண்ணணும். கேட்டா இது தானாவே நின்று அப்படிங்கிறது அந்த மாதிரி மௌனம் இது மோனியும் விதித்துட்டு இதனாலதான் பிராமணன் பிராமணன் ஆகிறான்னு பிராமணன் பிரம்மஜானி ஆகிறான்னு சொல்லிட்டு
அதுக்கு மேல அந்த பிராமணன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டாக்க அது வந்து சொல்ல முடியாது. ஏனத்தியா அவன் எப்படி இருக்கலாம், ஏனத்தியா ஏன எதிர்கையோ பிராமணனா, இந்த ஏனத்தியா அப்படிங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்லாம் நம்ம ஒண்ணும் கரெக்டா சொல்லிட முடியாது. இது அப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொன்னாக்க அவனுக்கு ஆச்சார அவனுடைய ஆச்சாரத்துல ஒரு ஆதரவு இருக்காது, அதுல ஒரு தாற்பயம் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏனத்தேனி கரணையிலங்கிறது அந்த ஞானத்தை புது பண்றதுக்காக சொல்லிருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்க வேண்டாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த ஜானியா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அழுது இல்லையா, அதுக்கு சொல்லல கூடாது. இந்த ஏனத்தேனி கரணையினாயி சுக்கிய ஏதும் பிராமணியாவத்தா ஏதும் தூயதே நது தரணி அநாதரா. தரணம்னா ஆச்சாரம், அவரோட ஆச்சாரத்துல அவனுக்கு வந்து ஆதரவு இல்லை, எப்படி வேணாலும் இருப்பான், ஆச்சாரத்தெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னு அப்படின்னு எப்படி இருந்தாலும் அவனுடைய ஞானத்துக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஞானம் எவ்வளவு ஞானத்தை புது பண்றதுக்காக சொல்லிட்டு எதுக்கோங்க ஆச்சார விஷயத்துல அநாதரங்கிறது இல்லை அப்படின்னு. அதனால பேர்பட்ட அந்த பிராமணியங்கிறது தான் முக்கியமான மோகன் பிராமணிய பிராமணன். இந்த பிராமணியத்தை அடையறதுக்கு முன்னாடி வரை அவன் எப்படி இருக்கிறான், கர்மாதிகாரியாக இருக்கிறான். அப்ப அது வரையும் தான் அவனுக்கு வரக்கூடிய பலம் எல்லாமே கர்மபலம். இது வந்தாச்சு சொன்னா அதுக்கப்புறம் கர்மபலம் இல்லை, இது வந்து தியான பலம் தான் அப்படிங்கறத ஒரு இவர் இது பண்ண உடனே அப்புறம் அவர் சொல்லிட்டு தகவலாக நம்ம இது முடிஞ்சிருக்கு. அங்கு பிராமணன் அடுத்தது கார்கி பிராமணன் அடுத்த